Unacademy. Let's crack it. ஹாய் மக்களே, வெல்கம் டு உங்கள் அகாடமிஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு பற்றி கொஞ்சம் குயிக் ஃபேக்ஸ் அதாவது நம்பர்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடுடைய பாப்புலேஷன் ரேங்க் என்ன, மக்கள் தொகை வைஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெறும் ஸ்டேட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் 6வது பொசிஷனில் இருக்கும். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்னு எடுத்துக்கிட்டாலுமே நம்ம 6th பொசிஷனில் இருக்கும் பாப்புலேஷன் வைஸ். அடுத்து பாப்புலேஷன் டென்சிட்டி, பாப்புலேஷன் டென்சிட்டி வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வெறும் ஸ்டேட்ஸ்னால் 6th பொசிஷனில் இருக்கும், ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னா 12th பொசிஷனில் இருக்கும். இது எல்லாமே 2011 சென்சஸ் டேட்டா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய மொத்த மாவட்டங்கள், மொத்த மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டால் நம்ம டோட்டலாக 38 டிஸ்ட்ரிக்ஸ் வச்சுருக்கோம். இதில் கடற்கரையோர மாவட்டங்கள், கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ்னு எடுத்துக்கிட்டால் டோட்டலாக 14 இருக்குது. 13 புக்கில் இருக்கும், 13 வந்து பார்த்திங்கன்னா பழைய டேட்டா. பட் நவ் மயிலாடுதுறை நம்ம நாகப்பட்டினத்துலேருந்து செப்பரேட் பண்ணதுனால மயிலாடுதுறையும் ஒரு கடற்கரையோர மாவட்டம் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 14 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. அடுத்து தமிழ்நாடுடைய கோஸ்டல் லைன், கோஸ்டல் லைன் பார்த்திங்கன்னா 1076 கிலோமீட்டர், குஜராத்துக்கு அடுத்து நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கும், ஓகேங்களா? ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி ஸ்டடிங் மக்களே, தேங்க்யூ.